ஸ்தோத்திரம் 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 துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுங்கிற எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட பகல் காலம் பரிசுத்த ஆராதனைக்கு ஆக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தேவ கிருபையால் இந்த ஆராதனை கர்த்தாவை நடத்தி தரும்படியாக பிரார்த்திக்கிறேன். தொடர்ந்து இருக்கிற பாடல் ஆராதனைகளிலேயும் கர்த்துடைய கர்த்தா வல்லமை கூட இருக்கும்படியாக செபிக்கிறேன். கர்த்தாவை ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தாவை ஸ்தோத்திரம், தம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை காணத்தக்கதாக பிரார்த்திக்கிறேன். கர்த்தாவே, ஒரு விடுதலையின் அனுபவத்தை கர்த்தாவுடைய குடும்பங்களில் கர்த்தாவே கண்டுகொள்ள கிருபை செய்வீராக. இந்த ஆராதனை பகுதியில் கர்த்தாவை ஸ்தோத்திரம், மாம்சமாய் கர்த்தா வாழ்கிற கர்த்தாவை தம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவை ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எந்த ஸ்தானத்திலேயோ கர்த்தாவை ஸ்தோத்திரம், எந்த பகுதியிலேயோ கர்த்தாவே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை அனுபவிக்க கர்த்தாவே தடைகளாயிருந்தால் கர்த்தாவே நீரவளை குற்றங்களை எண்ணாதபடிக்கு கர்த்தாவே இந்த நேரத்தை கர்த்தாவே எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக செபிக்கிறேன். குற்றங்கள் குறவுகளை கர்த்தர் மன்னித்து கர்த்தாவே தேவனுக்கு முன்பதாக கர்த்தாவே ஸ்தோத்திரம் உண்மையாய் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் காணத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன். தொடர்ந்து இருக்கிற பாடல் ஆராதனைகளை கர்த்தர் அனுகிரகிச்சும்படிதாய் பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கும்படியாய் பிரார்த்திக்கிறேன். கர்த்தாவே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளணும் கர்த்தாவே, தடைகளை நீக்கி கர்த்தாவே பெரிய மாற்றத்தை இன்றைக்கு காண கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யணும் தாழ்த்தி அல்பிக்கிறே சுபின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரைஸ்லா கர்த்தர் நல்லவர். இந்த ஸ்தோத்திரம் ஆமே பகுதிக்கான ஆண்டு வரை துதிக்கிறேன். தொடர்ந்து பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை ஆமேன் மகிமைப்படுத்த போகிறோம். பிரைஸ்லா கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகள், அவர் செய்த உபகாரங்கள் ஒவ்வொன்றை நினைத்து நன்றி உள்ள இதயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து சென்று வந்த இடங்களிலெல்லாம் அவர் நம்மை கண்மணி போல வழிநடத்தி வந்த தெய்வத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உள்ள இதயத்தோடு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் இன்று பாடு என்கிற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். துதி பாடு நம் இயேசுவை என்றும் பாடு, நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு, நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுங்கன் முன்னே செல்கிறார், எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுங்கன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே தேகை தீடாதே துதியினால் இடிந்து வீடும், கலங்கிடாதே தேகை தீடாதே துதியினால் இடிந்து வீழும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு, நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு, செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும், பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும்.
நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம் கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம் இயேசு என்னும் நாமமுண்டு இன்றே ஜெயித்திடுவோம் இயேசு என்னும் நாமமுண்டு இன்றே ஜெயித்திடுவோம் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு துன்மார்க்கேதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பாயத்தோடு என்றுமே துன்மார்க்கேதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பாயத்தோடு என்றுமே ஆவினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு ஆவினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு சரீரம் மாத்துமா ஆவினாலும் சோர்ந்து போகும் வேலையிலெல்லாம் சரீரம் மாத்துமா ஆவினாலும் சோர்ந்து போகும் வேலையிலெல்லாம் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு அல்லேலூயா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வதே நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை படைத்ததற்கு அவருக்கு செலுத்துகிற துதியும் கனவுமாய் காணப்படுகிற இந்த நாளிலும் ரெண்டு பாடல்களை கூட பாடுவோம் ஹல்லேலூயா கஷ்டங்கள் சாரமில்லா கண்ணுநீர் சாரமில்லா நித்திய தேஜஸின் கனம் உயர்த்திடும் போல் நொடி நேரத்திற்குள்ள கஷ்டங்கள் சாரமில்லா என்கிற பாடலை நாம் பாடுவோம் நித்ய ஜெயசிங்கன மூர்த்தி
கரமுயரும் பிராணந்தே பிரியராமணவாளனில் ராவிக்கும் சொற்கிய மணியறையில் பிரியந்தே வரவின் தொனி முழங்கும் பிராக்களே போலே நான் பரமுயரும் பிராணந்தே பிரியராமணவாளனில் ராவிக்கும் சொற்கிய மணியறையில் கஷ்டங்கள் சாரமில்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி சாரமில்லா கஷ்டங்கள் சாரமில்லா கண்ணுனி சாரமில்லா யுத்தமும் சாபமும் பூகம்பங்களும் யுத்தத்தின் சுத்தியும் கேட்கவில்லையோ இஸ்ராயேலின் தெய்வம் எழுந்தள்ளுமே இயேசுவின் ஜனமே ஒருங்குகனா யுத்தமும் சாமமும் பூகம்பங்களும் யுத்தத்தில் சுதியும் கேட்கவில்லையோ இஸ்ராயேலின் தெய்வம் எழுந்தள்ளுமே இயேசுவின் ஜனமே ஒருங்குகனா கஷ்டங்கள் சாரமில்லா கண்ணுனி சாரமில்லா கஷ்டங்கள் சாரமில்லா கண்ணுனி சாரமில்லா நித்திய ஜெய சிங்கனமோர்த்திடும்போ நோடி நேரத்திற்குள்ள கஷ்டங்கள் சாரமில்லா கண்ணுனி சாரமில்லா பிரியந்தே வரவின் தொனி முழங்கும் பிரக்களே போலே நான் பரம் உயரும் பிராணந்தே பிரியனாம் மணவாளனில் பிராபிக்கும் சொற்கிய மணி அறையில் பிரியந்தே வரவின் தோணி முழங்கும் பிராக்களே போலே நான் பரம் உயரும் பிராணந்தே பிரியனாம் மணவாளனில் பிராபிக்கும் சொற்கிய மணி அறையில் கஷ்டங்கள் நிசாரமில்லா சாரமில்லா கஷ்டங்கள் சாரமில்லா கண்ணுனி சாரமில்லா நித்திய தேவ சிங்கனமோர்த்திடும்போ நோடி நேரத்திற்குள்ள கஷ்டங்கள் சாரமில்லா கண்ணுனி சாரமில்லா யுத்தமும் சாமமும் பூகம்பங்களும் யுத்தத்தின் சுதியும் கேட்குமில்லையோ இஸ்ராயேலின் தெய்வம் எழுந்தள்ளுமே இயேசுவின் ஜனமே ஒருங்குகனா யுத்தமும் சாபமும் பூகம்பங்களும் யுத்தத்தின் சுதியும் கேட்குமில்லையோ இஸ்ராயேலின் தெய்வம் எழுந்தள்ளுமே இயேசுவின் ஜனமே ஒருங்குகனா கஷ்டங்கள் சாரமில்லா கண்ணுனி சாரமில்லா கஷ்டங்கள் சாரமில்லா கண்ணுனி சாரமில்லா நித்திய ஜெய சிங்கனமோர்த்திடும்போ நொடி நேரத்திற்குள்ள கஷ்டங்கள் சாரமில்லா கண்ணுனி சாரமில்லா கஷ்டங்கள் சாரமில்லா கண்ணுனி சாரமில்லா ஹல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடி கர்த்தருடைய சமூகத்தில் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் என்கிற பாடலை நாம் பாடி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் நாம் உற்சாகமாக கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அவருடைய சிறப்புகள் நாள் நம்மை மூடினாரே. ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே
Alleluia, anandame. Alleluia, anandame. Alleluia, anandame. Alleluia, anandame. மறைகள் பல்லவ நிழலில் என்றும் தங்குவே உன்னதர் மறைகள் பல்லவ நிழலில் என்றும் தங்குவேன் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன் Alleluia, anandame. Alleluia, anandame. Alleluia, anandame. Alleluia, anandame. Thudippe, thudippe, thudippe irupe. Thudippe, thudippe, thudippe irupe. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார் தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார் அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடயம் அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடயம் Alleluia, anandame. Alleluia, anandame. Alleluia, anandame. Alleluia, anandame. Thudippe, thudippe, thudippe irupe. Thudippe, thudippe, thudippe irupe. இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடோ உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடோ Alleluia, anandame. Alleluia, anandame. Alleluia, anandame. Alleluia, anandame. Thudippe, thudippe, thudithukonde irupe. Thudippe, thudippe, thudithukonde irupe. பலிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு பாதம் கல்லில் போதாவர்கள் கரங்களில் ஏந்துவா பாதம் கல்லில் போதாதவர்கள் கரங்களில் ஏந்துவா Alleluia, anandame. Alleluia, anandame. Alleluia, anandame. Alleluia, anandame. Thudippe, thudippe. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அப்படியே முழங்கால் படிவிட்டு கர்த்தரை நாம் துதிப்போம் Alleluia. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே சொல்லுவேன் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே சொல்லுவேன் சாத்தானின் சகல வலிமைகள் அதிகாரம் எனக்குண்டு சாத்தானின் சகல வலிமைகள் அதிகாரம் எனக்குண்டு Alleluia, anandame. Alleluia, anandame. Alleluia, anandame. Alleluia, anandame. Thudippe, thudippe, thudippe,
தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலோ அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலோ அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவா என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவா அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் அல்லேலூயா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை அனைத்து துதித்து கர்த்தரை மகிழ்ந்து பாடுவோம் அல்லேலூயா சென்று வந்த பாதைகளில் எல்லாம் நம்மளை கண்மணி போல பாதுகாத்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் அல்லி பாசிகளை பேசி கர்த்தருக்கு சொல்வது நேரம் ஆராதிப்போமா அல்லேலூயா துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டு இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டு இருப்பேன் அல்லேலூயா ஒரு சந்தரகர பௌதலா இந்த நாளிலும் கர்த்தருடைய மகிமை நம்மையில் அளவில்லாமல் அசிபாடுபடியாக அம்மை விட்டு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் சிறிது நேரம் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிற பொழுது எங்களுடைய முகங்கள் பிரகாசமடையட்டுமாப்பா உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தது என்று எழுதியிருக்கிறது ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கிறது ஒரு நாளும் எங்களை வெட்கப்படுத்தாமல் உம்முடைய கருத்தினால் எங்களை பாதுகாத்து வந்தீரே ஓ ரீ பாஷந்தர உடலா அலிலூயா அலிலூயா ரீ பாபா பாபா பஷந்தர கரம உடலா இதை குறித்து கலக்கம் இல்லாமல் கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்கும் பொழுது துதிகளுடனே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை குறித்து அவன் துதித்து துதித்து ஆராதிக்கும் பொழுது சத்ருவானவன் வெட்கப்பட்டு போவான் சத்ருவின் கோட்டைகள் உடைக்கப்படும் சத்ருவானவனுடைய செய்கைகள் நிர்மூலமாக்கப்படும் ரீபாமாம சந்திரகன பவுடல ரீபன பவுடலா ஓ ரீபாமாம சந்திரகன பவுடலா அவரை துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகளை அப்படியே மாற்றுவார் அவரை உயர்த்தி புகழ்ந்து பாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான டென்ஷனுக்குரிய காரியங்கள் ஆண்டவரை நோய்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு கர்த்தர் சித்தமாக இருக்கிறார் அல்லேலூயா ஓ ரீ பாபா மசந்தரகன பவுடலா அல்லேலூயா நல்லவரே அல்லேலூயா 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 கர்த்தாவே உம்மை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் அப்பா உம்மை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் அப்பா அல்லேலூயா எங்களை வெட்கப்படையாமல் ஆண்டவர் நீர் எங்களை தேற்றுவீராக உம்முடைய திருக்கரத்தினால் எங்களை நடத்துவீராக அல்லேலூயா அல்லேலூயா திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணா
கரத்திலே ஒன்றுமில்லை அப்பா, நீர் எங்களை ஆட்கொண்டு நடத்தும் அப்பா, உம்முடைய வசனத்தினால் எங்களை தேற்றி நடத்தும் என்று ஒவ்வொரு நாளும் நாம் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களை செய்வார். இப்பொழுது காணப்படுகிற பலவீனங்கள், சோதனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நமக்கு விடுதலையை தந்து அந்த அர்ப்பணிப்பினாலே கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹாலேலூயா. அந்த தேவனை இரு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹாலேலூயா. சங்கீதம் 64:1-10 வசனங்களை வாசிக்கலாம். தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்துருளும், துன்மார்க்க செய்யும் இரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்துருளும். அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணயற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள். அவர்கள் நியாயக்கேடுகளை ஆராய்ந்து தேடி தந்திரமான யோசனை நிறைவேற்றும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவனுடைய உட்கருத்தும் இருதயம் ஆழமாயிருக்கிறது. ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார், சடுதியாய் அவர்கள் காயப்படுவார்கள். அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளை அவர்களை கெடுக்கும். அவர்களை காண்கிற யாவரும் ஓடி போவார்கள். எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியை உணர்ந்து கொள்வார்கள். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவர். இந்த நல்ல நேரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறமைக்கான ஆண்டவரை துதிக்கிறேன். மத்தேயு 10:1-8 வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து
வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் எட்டாவது வசனம் வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மரித்தோரை எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் இலவசமாய் கொடுங்கள் அல்லேலூயா இந்த ஸ்தோத்திரம் நல்ல வேளைக்கான ஆண்டவரை துதிக்கிறேன் வியாதியிலிருந்து விடுதலை ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் கொடுக்கும்படியாய் ஆண்டவர் தன்னுடைய 12 சீசர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறதையும் அதிகாரத்தோடு ஆமென் சொல்வதையும் இந்த வசனத்தின் முகாந்திரம் நாம் பார்க்கிறோம் என கேட்கிற அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே இன்றைக்கும் ஸ்தோத்திரம் நம்முடைய ஸ்தோத்திர சிந்தனைக்கு இயேசு ஆமென் வியாதிப்பட்டவர்களுக்காக அல்லேலூயா பிரைசலாட இந்த நேரத்தில் ஆமென் செபிக்கும்படியாக தேவன் இன்றைக்கு உதவி செய்ய போகிறார் வியாதியோடு இருக்கிற கர்த்துடைய பிள்ளைகளே ஆண்டவர் உங்களுடைய கரத்திலே தந்திருக்கிற திருச்சபையும் திருச்சபையிலே போதிக்கிற போதனைகளையும் நீங்கள் எண்ண வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை அதிகாரப்படுத்துகிறார் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஏனென்றால் வியாதிகளை எப்படியாவது சபிக்க கொடுக்க வேண்டும் வியாதி வர்றதற்கு நிறைய காரணங்கள் உண்டு ஆமென் ஸ்தோத்திர வேதத்திலே கூட சில காரணங்களை நமக்கு பார்க்க முடிகிறது கடின உழைப்பினாலேயும் வியாதி வருகிறது இயற்கைகளை மீறுவதனாலேயும் இயற்கையுடைய சூழ்நிலைகள் மீறி ஆமென் மோசமான காலநிலைக்கு நேராய் நாம் கடந்து சென்றால் நம்முடைய சரீரங்கள் பலகீனப்படுகிறதை நமக்கு பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல பிரைசலோ ஸ்தோத்திரம் மரணம் வருகிற ஒரு சமயத்தில் ஒரு வியாதி வருகிறது அது மரணத்துக்கு ஏதுவான வியாதி அது மாத்திரமல்ல வேதத்திலே பிசாசின் பிடியினாலே வியாதிப்பட்டிருக்கிறவர்கள் உண்டு அமீர் ஸ்தோத்திரம் அப்படி பிரைசலார் பிசாசினாலே அமீர் 18 வருஷமாய் கூனியாயிருந்த அனுபவங்கள் வேதத்திலே பார்க்க முடிகிறது பிரைசலார் அதனால பிசாசினாலே வியாதிப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது அமீர் பாவத்தினாலே வியாதியாயிருக்கிறதை வேதத்திலிருந்து பார்க்க முடிகிறது அமீர் ஸ்தோத்திரம் அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவுடைய ஆமென் ஸ்தோத்திர கிரியை வெளிப்படும்படியாக ஆமென் வியாதி இருக்கிறதை பார்க்க முடிகிறது இவ்விதமாய் வியாதிகள் பல வழிகளிலே மனிதனுக்குள்ளே ஊருடைய ஆமென் மனுஷனுக்குள்ளே குடிகொண்டு மனுஷன் வியாதிப்படுகிறதை பார்க்க முடிகிறது ஆமென் ஸ்தோத்திர கொள்ளை நோய்கள் மனுஷனை பிடிக்கிறது பிரைசலார் இவ்விதமாய் வியாதிகள் மனுஷனுக்குள்ளே கடந்து வருகிறதை நமக்கு பார்க்க முடிகிறது இன்றைக்கு இந்த வியாதிகளை சமிக்கமாக்கும்படியாய் குணமாக்கும்படியாய் ஆண்டவராகிய தேவன் ஸ்தோத்திரம் சீசர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் இந்த நாளில் கர்த்துடைய பிள்ளையை நாம் ஆங்காங்கு இருக்கிற கர்த்துடைய பிள்ளையை வியாதி கொண்டதை கலங்கி கொண்டிருக்கலாம் நம் சபையாய் செபிக்கிற ஜபங்கள் உடைய வாழ்க்கையில் ஆறுதல் கொடுக்க போகிறது விடுதலை கொண்டு வரப்போகிறது இந்த நாளிலே கர்த்துடைய அற்புதம் உன் சரீரத்தில் இறங்கப் போகிறது அல்லேலூயா பிரைசல கர்த்துடைய பிள்ளை எந்த ஸ்தானத்தில் எப்படி ஸ்தோத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் விடுதலையை கொண்டு வர வேணுமோ அவிதமாய் நாம் ஸ்தோத்திரம் விடுதலையை கொண்டு வரப்போகிறோம் வேத புஸ்தகத்தில் சங்கீத புஸ்தகம் 38:3 வாசிக்கும் போது வாசிக்க கேட்போம் 38:3 சங்கீதம் 38:3 உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை பாருங்கள் உமது கோபத்தினால் என் மாம்சத்திலே ஆரோக்கியம் இல்லை ஆமென் வாசிக்கலாம் என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை ஆமென் பாருங்கள் ஒன்று கூட வாசிக்கலாம் உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை ஆமென் ஸ்தோத்திரம் கோபத்தினால் மாம்சத்திலே ஆரோக்கியம் இல்லை என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை பாருங்கள் வியாதிகள்
தேவனுடைய கோபத்தாலையும் பாவத்தாலையும் வருகிறதை ஆமென் சங்கீதக்காரன் எடுத்து சொல்கிறான். ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த பாவ வல்லமையிலிருந்து நீங்களும் நானும் விடுவிக்கப்படுகிறவளாக இந்த பகல் காலம் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆரோக்கியமற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஓடி வந்து செபிக்க வேண்டிய ஒரு இடம் ஆமென் தேவனிடத்தில். அல்லேலூயா. அவரிடத்தில் நீ கேட்கும்போது அல்லேலூயா, சீசர்களுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுக்கிறார். இங்கே சூத்திரம் பாவத்தினாலே வியாதி இருக்கிறதை நமக்கு பார்க்க முடிகிறது. தேவனுடைய கோபத்தினாலே ஆரோக்கியம் இல்லாதபடி இருக்கிறதை நமக்கு பார்க்க முடிகிறது. பிரைஸ்தவர் சூத்திரம். இந்த பாவ வல்லமை எங்கே இருக்கும்? அல்லேலூயா. மனுஷனுடைய ஜீவனுக்குள்ளே, மனுஷனுடைய சரீரத்திற்குள்ளே. அல்லேலூயா. சூத்திரம் ரோமர் 6:7-8 வசனங்களை வாசிக்கும் போது வாசிக்க கேட்போம். ரோமர் 6:7-8 வசனங்கள். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம். பிரைஸ் தி லார்ட். இங்கே பாருங்கள், பாவ வல்லமையினாலே நாம் இருக்கிற நாம் ஞான ஸ்நானத்தின் முகாந்திரம் பாவம் அழிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிறப்பதினாலே பாவம் அழிக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்க வேண்டுமானால் ஆமென் சூத்திரம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளினால் நாம் பிழைக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த பாவம் ஹல்லேலூயா, ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் அவன் பாவம்தான் செய்து கொண்டிருப்பான். அவனுடைய உணர்வை எடுத்து பார்த்தால் பிரைசலர் பாவ வல்லமைகள் அவன் செய்து கொண்டே இருப்பான். அல்லது எந்த இடத்துல பார்த்தாலும் அவன் ஒருவேளை கோபமாக இருக்கலாம், ஒருவேளை பயமாக இருக்கலாம், இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெருமை என்கிற குணத்தினால் இருக்கலாம். அல்லையா, ஈவு இரக்கம் இல்லாத சுபாவங்கள் இருக்கலாம், கொடிமை செய்கிறவர்களாக இருக்கலாம். அல்லையா சூத்திரம் ஆமென் சூத்திரம். இவ்விதமாய் பாவ வல்லமைகளுக்குன்னுடைய உணர்வினால் ஒரு மனுஷன் பிடிக்கப்பட்டால் அவன் பாவ வல்லமைக்குள்ளே இருக்கிறான். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, பாவ வல்லமைக்குள்ளே ஒரு மனுஷன் குடிகொண்டிருந்தால் பிரைஸ் சூத்திரம், அந்த பாவ வல்லமையிலிருந்து நாம் மீண்டெடுக்கப்படுகிறவளாக இருக்க வேண்டும். வேதத்தில் சூத்திரம் ஆமேன். அவருடைய ஆமேன் சூத்திரம் ஆமேன். 1 யோவான் 3:6 6:7-8 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அல்லேலூயா சூத்திரம் வாசிக்க கேட்போம். ஆமென் சூத்திரம். 1 யோவான். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை. ஆமென். பாவம் செய்கிற எவனும் அவரை காணுகிறதில்லை. ஆமென். வாசிக்கலாம். அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். ஆமென். வாசிக்கலாம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. பாருங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தைகள் வித்து என்றால் வார்த்தைகள் தரித்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, தரித்திருக்கிறது என்று சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே தரித்திருக்காதவன், தேவனுடைய வித்து தரித்திருக்காதவன் பாவம் செய்கிறவனாயிருப்பான். தேவனுடைய வார்த்தை அல்லேலூயா, பிரசங்கத்தின் முகாந்திரம், தேவனுடைய ஆமென் சூத்திரம் செய்திகள் முகாந்திரம் அல்லேலூயா,
பிசாசின் கிரி அழிக்கப்படுகிறது, பாவ வல்லமை அழிக்கப்படுகிறது. ஆமென். அதனால தான் சோத்திரம், இந்த கடிமையான ஊழியத்தை பரிசுத்த ஆவியினால ஊழியக்காரர்கள் பிரசங்கிக்கிறது வேறொன்றும் அல்ல. மனுஷனுடைய மோசமான குணங்கள், எந்த ஸ்தானத்தில் நீ அடிமைப்பட்டிருக்கிறாயோ அந்த பாவ வல்லமை செய்யக்கூடாத காரியத்தை உன்னுடைய ஜீவனுக்குள்ளே மோசமான பிசாசினால் உண்டான வார்த்தையினால, கண்ணின் இன்பத்தினாலே, காதுகளிலே கேட்டதினாலே, பிரைசலா நம்முடைய சிறு வயதினாலே, பிரைசலா நாம் அனுபவித்து வருகிற பாவங்களை நாம் செய்வதனாலே, அல்லேலூயா, சில வியாதிகள் கடந்து வருகிறது. ஆமேன். இந்த வியாதி கடந்து வரும்போது என்னவாகும்? அநேகர் வியாதிப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அநேகர் வியாதிக்குள்ளே கடந்து போகிறார்கள், தேவனுடைய கோபத்துக்குள்ளே கடந்து போகிறார்கள். அல்லேலூயா. ஆரோக்கியம் இல்லாதபடி கடந்து போகிறார்கள். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பாவம் மன்னிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து மாத்திரமே முடியும். இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆகவே தெய்வ பிள்ளையே, இந்த பாவத்தினால் அவன் இருக்கிற நாம், பாவ உணர்வினாலே நிறைந்திருக்கிற நாம், அல்ல அந்த பாவ வல்லமையிலிருந்து நாம் விடுதலை பெறுகிறவளாக இருக்க வேண்டும். இந்த காரியத்தை செய்யும்படியாதான் ஆண்டவர் சோத்திரம் அப்போஸ்தலர்களை தயார் பண்ணிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நான் ஒன்று சொல்கிறேன், இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் தேசத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சபையுடைய வார்த்தைகளுக்கு ஜனங்கள் கீழ்ப்படிய வேண்டும், அப்போஸ்தலருடைய உபதேசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சோத்திரம். ரட்சிப்புக்காக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவருடைய வித்தினாலே நாம் பிறக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அவருடைய வித்தினாலே நாம் தரிப்பிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய பாவமாக இருக்கலாம், விட்டு போகாத வியாதியாக இருக்கலாம். ஆமென். சூத்திரம். அது மாத்திரமல்ல, மன திகைப்பாக இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில் கர்த்தர் அதை மாற்றப் போகிறார். நீ இன்றைக்கே மனம் திரும்ப வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பதாக அலையிலே மனம் திரும்ப வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. பாவம் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். அலையிலே பாவ இருளுக்குள்ளே உன்னை கொண்டு வந்திருக்கலாம். பாவ வல்லமை உன்னை மேற்கொண்டு கொண்டிருக்கலாம். தயவாய் சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் அதை விட்டுவிடுங்கள். இயேசுவிடத்தில் கேளுங்க, ஆண்டவருடைய பாவத்தை மன்னித்து விடுவார், அந்த வல்லமை எடுத்து விடுவார். ஆண்டவரத்தில் நீ செபிக்க செபிக்க அவனுடைய சூத்திர உள்ளத்தில் இருக்கிற அந்த பாவ வல்லமை எடுத்து விடுவார். அல்லேலூயா. ஆமென். அவருடைய வித்து அல்லேலூயா நமக்குள்ளே தரித்திருந்தால், ஒருவேளை நம்முடைய ஆமென் உள்ளத்தில் அவருடைய வித்து ஏன் தரித்திருக்கல, எவ்வளவு பிரசங்கம் கேட்குறோம், பிரசங்கம் கேட்டாலும் உள்ளத்தில் கேட்குற பிரசங்கம் தரித்திருக்கவில்லை. ஏன்? நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்கள் வேறு. அல்லேலூயா. ஏனென்றால் ஆமென் சோத்திரம், ஆண்டவருடைய விதை. ஆமென். நமக்கு தெரிய, ஒரு நிலம் சில விதை போட வேண்டுமானால் நிலம் நன்றாகவே உழுது அதை சீர்படுத்தி வைத்திருக்க வேண்டும். அந்த இடத்திலே தான் விதையை போட முடிகிறது. என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், ஆண்டுடைய விதை அல்லேலூயா உள்ளத்தில் விழ வேண்டுமானால், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், சோத்திரம், அல்லேலூயா, அவருடைய வித்து தரித்திருக்க வேண்டுமானால் நம்முடைய பாவத்தை ஆமென் சோத்திரம் நம்மளிருந்து மாறும்படியாய் தேவனிடத்தில் ஜபிக்கிறவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், சோத்திரம். கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென். வசனம் ஒரு மனுஷனுக்குள்ளே நிலைநின்றால் தான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வசனம் பிரசங்கிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தினார். இந்த அப்போஸ்தலர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள், பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று அருள்நாதர் இயேசு பிரசங்கித்தார். இருதயத்தை சுத்தமாக்கி கொள்வார்கள். காலை நேரத்தில் தன்னுடைய பாவத்தை ஆமென் சூத்திரம் அறிக்கை செய்து, ஆமென் சூத்திரம் கடந்து செல்கிற இடத்தில் அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்முடைய விதை எனக்குள்ளே இருந்தால் மாத்திரமே நான் பாடுகிற பாடல்ல, நான் செபிக்கிற செபங்களிலே, பிரைசல நீர் என்னோடு தரித்திருந்தால் மாத்திரமே, பிரைசல ஜனங்களுடைய மனம் திரும்புதலுக்கு நேராக பிரைசல என்னை உபயோகப்படுத்த முடியும். ஆமென் சூத்திர. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலே கர்த்தர் ஒரு மெகிய எழுப்புதலை இந்த தேசத்தில் செய்ய போகிறார்.
ஏனென்றால் ஹலலிய சில காலங்கள் ஹலலிய சபைகள் மூடப்பட்டிருக்கும் போது நீங்கள் தானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஆமே சோத்ரம், தேவனுடைய விதை ஹலலிய சோத்ரம் தேசத்தில், ஆமேன் சோத்ரம், ஆமேன் போடுகிற ஒரு சமயம் நமக்கு வந்திருக்கிறது. இந்த கொரோனா வைரஸ் முடிந்த ஆமேன் சோத்ர காலகட்டத்தில் அநேக ஆமேன் சோத்ர இருதயங்களில் கர்த்தர் எழுப்புதலை கொடுக்க போகிறார். ஏன் இது எழுப்புதல்? ஒருவரும் கெட்டு போகிறது தேவனுக்கு பிரியம் உள்ளதல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். பிரைசலார் சோத்ரம், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் கிறிஸ்துக்குள்ளே வர வேண்டும். கிறிஸ்துக்குள் வந்தால் புது சிருஷ்டி, பழைவுகள் எல்லாம் ஒளிந்து போகின. பிரைசலார் சோத்ரம். ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் 23 உள்ள வசனங்களை நமக்கு வாசிக்கும் போது வாசிக்கலாம். மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. பிரைசலார், தேவனுடைய வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஹலேலூயா. அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழியாத வித்து, அது ஜீவனுள்ள வித்து. பிரைசலார், வானும் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தை ஒளிந்து போகிறதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் இந்த வசனம் பாருங்க, அழியாதது. இந்த தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் அழியாதது. மனுஷன் அழிந்து போனாலும் ஒருபோதும் அழியாத சக்தி உள்ளது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஆமென் வார்த்தை. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான். இருதயத்தில் அந்த அழியாத வித்து தரிப்பிக்கப்பட்டு பிரைசலார், ஹல்லேலூயா. தானாகவே நம்முடைய நோயை கர்த்தர் மாற்ற வல்லவை. பிரைசலார், அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குறவர். ஹல்லேலூயா. வசனத்தை அனுப்பினா போதும், தானாகவே நோய்கள் மாறும். பிரைசலார், இன்றைக்கு அவருடைய கோபம், அலையில உக்கிர கோபம், ஜனங்கள் மனம் திரும்பவில்லை, பாவத்திற்குள்ளே இருக்கிறார்கள், சாபத்திற்குள்ளே இருக்கிறார்கள். நோபாவுடைய காலத்திலேயும் தேவனுடைய உக்கிரம் கடந்து வந்தது, அழிந்து போகிறார்கள். பிரைசலார், நோபாவும் 8 பேரும் ஆமே கிருபை ஆண்டவர் கொடுத்து அவரை காப்பாற்றினார். என்னை கேட்கிற அருமையான கர்த்துடைய பிள்ளையே, நீ நானும் அழிந்து போகாதபடி இருக்க வேண்டுமானால், ஹல்லேலூயா, ஆமென் சூத்திரம் அழியாத வித்து, ஆமென் கர்த்தரால், ஆமென் சூத்திரம், ஆமென் உபயோகிக்கப்படுகிற ஊழியக்காரர்கள் பிரசங்கிக்கிற பிரசங்கத்தினாலே நீ மனம் திரும்பி இருக்க வேண்டும். உடைய மனதுக்குள்ளே ஆமென் வேண்டாத எண்ணங்களிலிருந்து விடுதலை பெற்றிருக்க வேண்டும். தீராத வியாதி மாற வேண்டுமானால், அல்லேலூய சோத்ரோ, உனக்கு சோத்ரோ விடுதலை தரவில்லை என்று சொல்லி ஆமென் சோத்ரோ யாருக்கு உரிமை கொண்டு வர முடியாது. ஏனென்றால் ஆண்டவருடைய உரிமை மனிதன் விடுதலையாக இருக்க வேண்டும். வியாதியிலிருந்து நீங்கி விடுதலை பெற வேண்டும். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு இருக்கிற வியாதி உன் சரீரத்திலிருந்து நீங்கி போக வேண்டுமானால், பிரைசலார்ஸ், உடைய குடும்பத்திலிருந்து நீங்கி போக வேண்டுமானால், உடபால பௌஷாதல் அறிவி கபல பரபஸ்யா, உன் வீட்டிலிருந்து விடுதலை ஆமென் சோத்திரம் உண்டாக வேண்டுமானால், பிரைசலார், நீ ஆண்டவரிடத்தில் அல்லேலூயா, பிரைசலார், ஆமென் நிலை நிற்கிற வசனத்தில் நிற்க வேண்டும். அல்லேலூயா. பிரைசலார், ஆண்டவரின் வார்த்தையே பிரைசலார் அனுப்புகிறது அல்லேலூயா யார் தெரியுமா? பிரைசலார் சோத்திரம், அல்லேலூயா, ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர்கள், அல்லேலூயா. ஆமென் சோத்திரம். இந்த நாட்களில் பாருங்க, இந்த தேசத்தில் எல்லாம் இந்த திருச்சபை எழுப்ப காரணம் என்ன? பல அப்போஸ்தலர்கள், பல ஊழியக்காரர்கள் வசனத்தை சொல்லுகிறாங்க. வசனத்தை கேட்டப்போ டெய்லி விடுதலை, விடுதலை கேட்கும்போது அடுத்த நாள் பாருங்க, தேவனை ஆராதிக்கணும் அவர்கள் உற்சாகம் உண்டாகிறது, தேவனை துதிக்க வேண்டும் என்கிற மனம் அவர்களுக்குள்ளே உண்டாகிறது. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பிரைசலார் சோத்திரம், ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேணும். ஹல்லேலூயா. பிரைசலார் சோத்திரம். ஆமீன். ஆதியாக புஸ்தகத்திலே 3 அதிகாரத்திலே 15 வசனத்தை வாசிக்கும்போது, 3:15 வாசிக்கும்போது வாசிக்கலாம். உனக்கும் ஸ்திரீக்கும், உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், பாருங்க, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். பாருங்க, உன் வித்துக்கும்
அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். நல்லா பாருங்க. ஹல்லேலூயா. உன் வித்து யாரு? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாருடைய வித்து? ஹல்லேலூயா. இப்போ மனுஷனுக்குள்ளே வைத்திருக்கிற தேவனுடைய வார்த்தை என்கிற வித்து. அவள் வித்து என்றால் ஹல்லேலூயா, ஏதே தோட்டத்திலே பிசாஸ் என்கிற பழைய சர்ப்பமாகிய பாம்பாய் இருக்கிற பிசாசினாலே சொல்லப்பட்ட வித்து ஹல்லேலூயா. அது ஏவாள் என்கிற அவளுக்குள்ளே உண்டாய் வந்தது. இப்ப உன் வித்து எந்த வித்து? தேவன் சொன்ன வித்து. எந்த வித்து? தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும், ஆமேன், அதை ஆமே சீர்படுத்தவும் கொடுத்த வித்து. அல்லேலூயா. தேவனுடைய விருப்பத்தின்படி, தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிற வேண்டிய வித்து, அதுதான் தேவனுடைய வார்த்தை. இப்ப அவள் வித்து என்று சொன்னால், ஆமேன், ஏதேன் தோட்டத்தில் இருந்து வந்த அல்லேலூயா அந்த சர்ப்பத்தின் வார்த்தை என்கிற வித்து. இப்போ பாருங்க, ரெண்டு வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். இன்றைக்கு பாருங்க, ஆண்டுடைய பிள்ளைகள் தேவனுடைய வித்து வளர வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். இப்போ ரட்சிக்கப்படாதவர்கள், பாவம் செய்கிறவர்கள் இந்த சாத்தானுடைய வித்து வளர வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். இப்போ ரெண்டு இடத்துல யுத்தம். இப்போ நல்ல ஜெபம் பண்ணும்போ அவன் தெய்வ வசனங்கள் கேட்டு, தேவனுடைய வார்த்தைகள் கேட்டு ஆண்டுடைய வித்தினால பலப்படுகிறார்கள். அல்லேலூயா. இப்போ பாருங்க, வசனம் எந்த அளவுக்கு உள்ளத்தில் போய் தேவனோடு அன்பு காட்டுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே பிரைசலார் வரும்போது, பிரைசலார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊழியத்திற்கு விரோதமாக எத்தனையோ யுத்தம். அவன் அந்த அடக்குமான்னு கேட்டால் அன்னைக்கே சொல்லிட்டார் தீர்க்க தரிசனம், உன் வித்தும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். பிரைசலார். ஹலேலி. ஆண்டவராக இயேசு சொன்னார், உலகத்தில் உபத்திரம் உண்டு. பிரைசலார். சோத்திரம். மிகவும் பிரயாசப்பட்ட ஒரு வேலை தான் கர்த்துடைய வேலை. இப்போ பெரிய பகை உண்டாக்குற வேலை தான் கர்த்துடைய வேலை. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்தை, அவள் வித்தை கீழாக்கி, அல்லேலூயா, பாவேன் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராய் மாறினார். என்னை கேட்கிற அருமையான கர்த்துடைய பிள்ளையே, வியாதி இருக்கிறவர்களை பார்த்து நான் சொல்கிறேன், ஆமென், சோத்ர, பாவத்தால் வியாதி இருக்கிறவர்களை பார்த்து சொல்கிறேன், அவள் வித்தோடு நீ போராட வேண்டிய ஒரு சமயம் வந்திருக்கிறது. அவள் வித்தோடு யுத்தம் செய்ய வேண்டிய சமயம் வந்திருக்கிறது. எப்படி யுத்தம் செய்வாய்? ஜெப ஆவியில யுத்தம். எப்படி யுத்தம் செய்வாய்? கர்த்தர் நல்லவர் என்று துதித்து பாடி யுத்தம் செய்ய போகிறாய். எப்படி யுத்தம்? ஆண்டவருடைய வார்த்தையை பக்குவப்படுத்தி ஆலயத்திலே கேட்கிற வசனத்தால், அவன் சூத்திரம், அழியாத வித்தை தரிப்பிக்கிறதுனாலே நீ ஜெயிக்க போகிறாய். அல்லேலூயா. என கேட்கிற அருமையான கர்த்துடைய பிள்ளைய, இப்ப ரெண்டு வித்து. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைய, தேவனுடைய வித்து. அல்லேலூயா. பிரைசலார். ஹாமென். நிலை நிற்கிற வித்து, அழியாத வித்து. பிரைசலார். சூத்திரம். ஹாமென். சூத்திரம். அவருடைய வித்தினால நாம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வித்தினால தரிப்பிக்கப்பட்டிருக்கிற வேண்டிய நாம் பிரைசலார் அவைகளை எடுத்து, பிரைசலார், சாத்தானுடைய வித்தினால தரிப்பிக்கப்படும்படியாக சாத்தான் நம்மை பார்த்து ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவன் சூத்திரம் ஒரு ஆசைப்படுகிறார். அல்லது எப்படி? பிரைசலார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். இந்த மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்துவிடத்தில், பிரைசலார், சோத்ரோ, ஆண்டவர் சொல்லி அனுப்பின, ஆமே, பிதாவாகிய தேவன் சொல்லி அனுப்பின தேவ திட்டத்தை ஆமே ஜெயித்து காட்டினவராக இருந்தார். இப்போ பாருங்க, கொஞ்ச காலம்தான், 33.5 வருஷம் இந்த பூவுலகத்தில் ஆண்டவர் ஜீவிக்கிறார். பிற்பாடு யாருடைய கையில் கொடுக்கிறார்? 12 சீசர்களை தயார்படுத்துகிறார். என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இனி உள்ள காலகட்டம் நமக்கு நன்றாக தெரியுது. ஆமென். விதை போடுகிற காலம் வந்திருக்கிறது. அநேகருடைய வியாதிகள் மாற வேண்டிய காலம் வந்திருக்கிறது. பிரைசலார். ஆண்டுடைய ஆமென் விதைகள் நட வேண்டிய காலம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, பிரைசலார், விதை போட்டால் ஆமென் சோத்திரம், நம்முடைய இருதயத்திலே மாற்றங்கள் உண்டாகும்.
பிரைஸ் தி லார்ட். பாவ வல்லமைகள் அழிந்து போகும், பாவத்தின் கட்டுகள் மாறும். பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் சோத்ரோ ஆமென். ஹல்லேலூயா ஆமென். சோத்ரோ சீசர்களோடு ஆமென் கொடுத்து அனுப்பின வல்லமையை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். 1 கொரிந்தியர் 12:9 ஆமென். சோத்ரம் வாசிக்க கேட்போம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசவும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும். பாருங்கள், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்குற வரம். இங்கே பாருங்கள், 12 சீசர்களை சும்மா அனுப்பல்ல, ஆமென், குணமாக்கும் வரத்தை கொடுத்து அனுப்புகிறார். ஒரு வரத்தை கொடுத்து அனுப்புகிறார். அவர்கள் பிரசங்கிக்கிற பிரசங்கத்திலே ஒரு வரம் உண்டு, வசனத்திலே ஒரு வரம் உண்டு. நீங்கள் நானும் நம்ப வேண்டும், இந்த வரம் ஜொலிக்க வேண்டிய சமயம் வந்திருக்கிறது. ஆமென். வசனம் ஜொலித்தால் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், என்ன போகும்? பாவம் போகும். அல்லேலூயா. பாவம் ஆமென் ஜனங்களை விட்டு ஓட ஆரம்பித்து விடும். பாவ வல்லமைகளுடைய கட்டுகள் மாற ஆரம்பித்து விடும். பிரைசலார் சாபங்கள் ஓட ஆரம்பித்து விடும். ஆமென். தேவனுடைய கோபம் மாறும். ஹல்லேலூயா. மீறுதல்கள் நம்முடைய இருதயத்திலிருந்து அவள் வித்து எடுக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வித்து நிலைநிற்கும். பிரைஸ் தி லார்ட். மனுஷனுக்கு தேவன் கொடுத்த வித்து நிலைநிற்கும். இப்போ பாருங்க, கொஞ்ச காலம் ரட்சிப்பு இழந்ததுனால தான், ஆமென் சோத்ரோ, இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா தன்னுடைய குமாரனை, ஹல்லேலூயா சோத்ரோ, ஹல்லேலூயா சோத்ரோ, இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டிய காரணம் என்ன? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மனுஷன் ரட்சிப்பு இழந்ததுனால தான் இயேசு கிறிஸ்து என்கிற குமாரனை பிதா அனுப்பி வைத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ள வேணும். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ பாருங்க, பிரைஸ் தி லார்ட். களை என்கிற வித்தை எடுத்து, ஆமென், தேவனுடைய வார்த்தை என்கிற வித்தை அங்கே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தரிப்பிக்கிறார். ஆண்டவரை கொண்டு தரிப்பித்தார். இயேசு கடந்து சென்ற இடங்கள் எல்லாம் அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது. இன்றைக்கு பாருங்க, சீசர்கள் இடத்துல அந்த விதையை கொடுத்து அனுப்புகிறார். ஹல்லேலூயா. 4 நில சூத்திர நிலங்களை குறித்து நமக்கு தெரியும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை, கற்பாறையின் மேலே விதைக்கப்பட்ட விதை, வழியறிவில் விதைக்கப்பட்ட விதை, முள்ளுகளுக்கு இடையில விதைக்கப்பட்ட விதை. அவன் 4 விளக்கத்தையும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, விதை என்றால், நான் சொல்ல வந்தது விதை என்றால் தேவனுடைய வார்த்தை, வசனம் தான். தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் தான் அவன் எப்படி இருக்கணும், எப்படி உடைய ஜீவனுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று வேத புஸ்தகம் நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறது. இந்த வேத புஸ்தகம் ஹல்லேலூயா அவன் நம்முடைய கையில் இருக்கிறதுனால அல்ல, நம்முடைய இருதயத்தில் வேத புஸ்தகத்தினுடைய எழுத்துக்கள் கிருபையால் வர வேண்டும். பிரசங்கித்தால் போதும், அந்த வரங்கள் இருந்தால் போதும், நோய்கள் மாற ஆரம்பித்து விடும். நீங்கள் நம்புங்க, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறதுனால, ஹல்லேலூயா ஆமென், பொய் ஊழியம் என்றும் ஏமாத்துகிற ஊழியம் என்றும் ஹல்லேலூயா நிந்தைகள் தாராளம் வந்து கொண்டிருக்கிறது. நான் சோத்திரம் எல்லாரையும் ஆமென் உண்மை என்று நான் சொல்லவில்லை, வேதம் சொல்கிறபடி தானே சொல்ல முடியும். ஆமென். கள்ள தீர்க்க தரிசிகளும் உங்களுக்குள்ள உண்டு என்று ஆமென் ஆண்டவர் சொல்லி வைத்தார். ஹல்லேலூயா ஆமென். வசனத்தை ஹல்லேலூயா உண்மையாய் பிரசங்கிக்கிறவர்கள், உண்மையாய் இருதயத்தில் சுத்தத்தோடு இருந்து பிரசங்கிக்கிறவர்கள், தேவனுடைய வரம் பெற்றவர்கள், அவர்கள் அப்போஸ்தலர்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஆண்டவர் இலவசமாய் கொடுத்தார். ஆமென். இலவசமாய் பெற்றுக் கொண்டார்கள், இலவசமாய் கொடுக்கிறார்கள். ஊழியம் செய்கிற இடத்துல இலவசமாய் கர்த்தர் அழைக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறார், இலவசமாய் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த வாய்ப்புகள் ஹல்லேலூயா நம்முடைய சபைகளிலே ஆண்டவர் கொடுத்தார். தயவாய் சொல்கிறேன், இந்த ஊரடங்கு நிமித்தமாக அநேகர் இந்த வாய்ப்புகளை இழந்து போயிருக்கலாம். எப்போ சபை திறக்கிறதோ இந்த வாய்ப்புக்காக நீங்கள் கடந்து வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஊரடங்கு காலகட்டத்தில் அரசாங்க நன்மைகளுக்காக
காத்து கிடந்த நன்மைகளை பெறுகிறோமே, நீங்கள் காத்து கிடந்து ஆண்டவர் தருகிற நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சோத்ரம். அல்லேலூயா. ஹோரிபா கபலப ஷப்துலப ரபி கபசியா. இப்போ பாருங்க, அல்லேலூயா, இந்த நல்ல சோத்ரம், அல்லேலூயா, ஆமென், சோத்ரம் விலையேறப்பெற்றது. பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 3:4 வசனம் வாசிக்கலாம். 3:4 அழியாத அலங்கரிப்பியாகிய சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே, இருதயத்திலே மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது, அலங்காரமாய் இருக்க கடவது, அதுவே தேவனுடைய பார்வையில், அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது, விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. அப்ப விலையேற பெற்றது, இந்த மருந்து விலையேற பெற்றது. அல்லேலூயா. ஆமென். சோத்ரம். ஆமே. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி, அந்த நல்ல சுபாவம் விலையேற பெற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த குணம் கிடைக்கணும்னு சொன்னா காத்திருந்து தேவனிடத்தில் நீ ஆமென் சோத்ரம் இந்த வல்லமையை பெற்றுக்கொண்டால், அல்லேலூயா, உன் சரீரத்தில் இருக்கிற வியாதியை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ரோமர் 2:28 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆமென், வாசிக்கலாம். ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும், புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும், விருத்த சேதனம், விருத்த சேதனமும் அல்ல, விருத்த சேதனமும் அல்ல. பாருங்க, புறம்பான யூதன் யூதன் அல்ல, நன்றாக புரிந்து கொள்ள வேணும். வசனம் இருந்தா இருதயத்தில் விருத்த சேதனம் செய்வாங்க. பழையற்பாட்டு காலத்தில் பாருங்க, நுனித்தோல் வெட்டப்பட வேண்டும். விருத்த சேதனம் என்றால் அதில் ஆண்கள் நுனித்தோல் வெட்டப்பட வேண்டும். புதியற்பாட்டு காலத்தில் பாருங்க, இருதயத்தில் விருத்த சேதனம் செய்யணும், இருதயத்தில் குணமாற்றம் சம்பவிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் சபைக்கு கடந்து வந்தா அலலியா என்ன பேசணும்? மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது, கொடிய வார்த்தையை பேசக்கூடாது, பயப்படுத்தக்கூடாது. ஹலேலியா. ஆண்டவரை அமே மிஞ்சி, ஹலேலியா சோத்ரம், உலக ட்ரீட்மெண்ட்டை முக்கியப்படுத்தி பேசக்கூடாது. ஹலேலியா சோத்ரம். ஆமேன் சோத்ரம். ரொம்ப பரிஞ்ஞான அவசியம். ஆண்டவருக்கு முதல் கடன் கொடுக்க வேண்டும். தேவனுடைய ஆராதனை மிஞ்சி வேறொரு காரியம் அல்ல. இப்படிப்பட்ட காரியங்களிலே ஆமேன் கர்த்தருடைய பிள்ளையை முக்கியத்துவனை கொடுத்திருக்க வேண்டும். பிரைசலார். ஆமேன். வாசிக்கலாம். உள்ளத்திலே யூதனானவனே, உள்ளத்திலே யூதனானவனே யூதன். அப்ப பாருங்க, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல், எழுத்தின்படி உண்டாகாமல், ஆவியின்படி, பாருங்க, ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும், இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே, விருத்த சேதனமே, இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே, விருத்த சேதனம், விருத்த சேதனம். பாருங்க, ஹல்லேலூயா. அவருடைய வித்தை ஆமென் குறித்து பார்த்தோம். இருதயத்தில் விருத்த, ஆமென் சோத்ரம், விருத்த சேதனத்தை குறித்து பார்க்கிறோம். இப்போ பாருங்க, ஆமென், அவருடைய வித்து தரித்திருந்தால் ஆமென் நோய்கள் போகும். இருதயத்தில் விருத்த சேதனம் சுத்திகரிக்கப்பட்டு ஹல்லேலூயா தயாராயிருந்தால் தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் நிற்கும். அமேன். பழையற்பாட்டு யூதர்கள் பாருங்க, நன்றாக புரிந்து கொள்ள வேணும். இருதயத்தில் விருத்த சேதனம் செய்யாதபடிக்கு அமே சோத்ரம், நுனித்தோல் விருத்த சேதனம் செய்கிறது, புறமான விருத்த சேதனம். ஆண்டவர் சோத்ரம் பழையற்பாட்டை மாற்றி புதியற்பாட்டை கொண்டு வர காரணம் என்ன? அவர்கள் உண்மையாகவே மனசாட்சியின்படி அமேன் முழு இருதயத்தோடு தேவனை சேவிக்கவில்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆகவே இந்த காலகட்டத்திலே மனசாட்சியின் காலகட்டம், கிருபையின் காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உண்மையான விருத்த சேதனத்திலே நீங்களும் நானும் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவன் உன்னை நடத்துகிறவர் ஆண்டவர் மாத்திரமே. அவருடைய கிருபையை சார்ந்து நீ நடக்க வேண்டும். அவருடைய கிருபையோடு நீ ஜீவிக்க வேண்டும். அவருடைய வல்லமையோடு ஜீவிக்க வேண்டும். அவன் நீ எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் உன்னை குணமாக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவாலயத்தில் போனார்கள். பிரைஸ் தி லார்ட். சோத்ரம். ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான்.
பேதுரு யோவானும் போகிறார்கள். ஹாலையில் அவர் சொன்னாங்க, வெள்ளி இல்லை பொன்னும் இல்லை, உள்ளதை தருகிறேன், நசரான இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட. அவருடைய கைகளில் ஒன்றும் இல்லை, பணமும் இல்லை, வெள்ளியும் இல்லை, இந்த வரம் இருந்தது. அந்த வரம் இருக்கிறதுனாலே இந்த பணத்துக்கு அப்புறமாய் ஹாலையில் பணத்தை எல்லாம் முறியடிக்கக்கூடிய வல்லமை தேவனுடைய வரத்துக்கு உண்டு. இந்த நேரையில் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமே நேசித்து கடந்த நாட்களிலே ஆமே சூத்திரம் ஹாலேலூயா இந்த யூடியூப் சேனல் முகாந்திரம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அநேகர் பிரயோஜனப்பட்டிருக்கிறீர்கள். ஹாலேலூயா, நிச்சயம் இந்த யூடியூப் சேனல் முகாந்திரம் பார்த்து கொண்டிருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது, ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வருகிறது. ஒன்றுமில்லாய்மையிலையும் கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். ஹாலேலூயா, ஆமென் சூத்திரம். வசனத்தால் கர்த்தர் உனக்கு விடுதலை தரப்போகிறார், வசனத்தால் அற்புதம் செய்ய போகிறார், வசனத்தால் சமாதானம் கொடுக்க போகிறார், வசனத்தால் ஆறுதல் கொடுக்க போகிறார், வசனத்தால் உன்னை தேற்ற போகிறார். ஆமென் சூத்திரம். ஹாலேலூயா, அவருடைய ஆமென் சூத்திரம். வித்து உன்னுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும், அவருடைய வித்து. ஹாலேலூயா, பிரைஸ் தி லார்ட். விருத்த சேதனம் என்று ஆமென் சோத்ரோ, உடைய வாழ்க்கையிலே இருதய விருத்த சேதனம் செய்து இருதயத்துக்குள்ளே வெடிப்பாக்கி அமை இருதயத்திலே அமை சுத்திகரித்து வித்தை முளைக்க பண்ணினால் அவன் கிருபைகள் உனக்குள்ளே ஜொலிக்க ஆரம்பித்துவிடும். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு சிலருக்குள்ள கர்த்தருடைய கிருபையை கர்த்தர் அனுப்ப போகிறார், சில வரங்களை அனுப்ப போகிறார், சில எழுப்புதல்களை உண்டாக்க போகிறார். ஹல்லேலூயா, இந்த பாரத தேசம் அவன் கண்டிராத ஒரு எழுப்புதலை நிச்சயம் ஆண்டவர் தரப்போகிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹாலேலூயா, பிரைஸ் தி லார்ட், சோத்ரம், ஹாலேலூயா. அவன் நீதிமொழிகள் 31:10 நாம் வாசிக்கும் போது வாசிக்கலாம். 31:10 குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை, அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது, முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. பாருங்க, நல்ல குணமுள்ள ஸ்திரீயை கண்டுபிடித்தால் அது முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது என்று அல்லேலூயா வேத எழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நல்ல குணம் அலையில் உன்னுடைய ஆத்துமாவிலே விருத்த சேதனம் செய்தப்பட்ட இடத்திலே இருதய மாற்றமுண்டான இடத்திலே விதை விழுந்தால் அந்த விதை முளைக்க ஆரம்பித்துவிடும். அந்த விதையினாலே அவன் ஆராதிக்கிற ஆராதனை, அந்த விதையினாலே செபிக்கிற செபங்கள், அந்த விதையினாலே பாடுகிற பாடல்கள் அலையில் நம்மை அவன் சுகத்தை கொண்டு வருகிறது, நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வருகிறது. ஆகவே இந்த வழியை திறக்கும்படியாகத்தான் நானும் நீங்களும் ஜெபிக்க போகிறீர்கள். இந்த அற்புதம் தேசத்தில் ஆண்டவர் செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட், சோத்ரம். ஆமென். இது பாவத்தால் வருகிற வியாதி, மரணத்தால். ஆமென். மரணத்துக்கு ஏதுவான வியாதியும் உண்டு. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 13:14 வாசிக்க கேட்போம். ரெண்டு ராஜாக்கள் 13:14 அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். பாருங்க, எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, வியாதி எப்படி இருக்கிறது? மரணத்துக்கு ஏதுவான வியாதி. ஆமென் சோத்ரம். ஒரு மனுஷனுக்குள்ள இந்த அற்புதம், எலியா ஆமென் சூத்திரம் ஒரு அற்புதம் செய்தால் எலிசா 2 அற்புதம் செய்கிறார். அதில் 2 மடங்கு அதிசயத்தை செய்கிறார், அற்புதம் நடக்கிறது. ஆனால் அந்த எலிசாவுக்கு மரணம் வருகிறது, அவருக்கு ஒரு வியாதி வருகிறது. அந்த வியாதி தான் மரண வியாதி. தெய்வ பிள்ளை வயது செல்லும்போது சரீரத்தில் சில வியாதிகள் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வியாதிக்கு பேர் தான் மரண வியாதி. நான் ஒன்று சொல்கிறேன், மரண பயம் நமக்கு வரக்கூடாது. வயது சென்றால் இல்லை என்றால் தேவன் அழைக்கிற சமயம், 6 இருக்கலாம், 100 இருக்கலாம், 50 இருக்கலாம், கர்த்தர் சித்தமாக இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சிலரை அழைக்கிறார். அந்த வியாதிக்கு பேர் தான் மரண வியாதி. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைய, மரண வியாதி நம்மை தொடக்கூடாது. ஏன்?
நாம் சோத்ர இந்த உலகம் விட்டு போனாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அவன் வாழ வேண்டுமானால் நம்முடைய பாவ மன்னிப்பு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும். பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றால் மரண வியாதி வருவதில்லை. ஏன்னா ரெண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலுக்கு பங்காளியாவாயின்னு வேதம் சொல்கிறது. ஏன் பிரைசலார்ஸ் ஹலெலியா, பயப்படுகிறவன் அருவறுப்பானவன் ஹலெலியா, இப்படி பயம் இருக்கக்கூடாதையா. விக்கிரகாராதனைக்காரன் அலேலுயா, இப்படிப்பட்ட அலேலுயா பொய்யர்கள், பிரைசலார் சோத்ரம், இப்படிப்பட்ட சில சுபாவங்கள் இருக்கிறவர்கள் அலேலுயா மரித்தால் அவன் நித்திய நரகத்துக்கு போவான். ஆனால் மரணவியாதி வந்தாலும் பிரைசலார் நமக்கு தெரியும் அலேலுயா, இந்த எலிசா அவன் சோத்ர ஆரோக்கியம் இருந்த காலகட்டத்தில் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் தாராளம். ஆனால் சோத்ரம் மரணம் வந்து அவன் சோத்ரம் டெட் பாடியை தொட்டப்போ கூட அலேலியா அந்த வரம் செயல்பட ஆரம்பித்தது. ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 13 21 வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனுடைய பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்ட பொழுது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, எலிசாவின் மேலே இருந்த குணமாக்கிற வரம், அவன் நோய்வாய்ப்பட்டாலும் சரிதான், மரணம் வந்தாலும் சரிதான், அந்த கடைசி நேரம் வரைக்கும், கடைசி நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் அங்கீகரிக்கப்பட்ட அவன் அபிஷேகம் அவன் வியாபரிக்கிறதை நமக்கு பார்க்க முடிகிறது. ஹலெலூயா. ஏனென்று நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளை அநேக ஊழியக்கால எனக்கு தெரியும், வயது சென்று பாட முடியலை, ஜெபிக்க முடியலை, ஆராதிக்க முடியலை, கைகளை தொட்டு ஸ்தோத்திரம் செய்கிற நேரத்தில் சுகத்தை பெற்று போகிறார்கள். ஏனென்றால் தேவன் கொடுத்திருக்கிற அந்த குணமாக்கிற அப்போஸ்தல வல்லமை அலையிலே மகா குணமுள்ளது. கர்த்துடைய பிள்ளையே பிரைசலா, நீங்கள் சபையிலே கடந்து வரும்போது ஆமென் சோத்ரம், ஆமென் சந்தோஷத்தோடு நீங்கள் கடந்து வருகிறீர்கள் அலையிலுயா, பிரைசலார் சமாதானத்தோடு கடந்து வருகிறீர்கள் அலையிலுயா, பிரைசலார் சோத்ரம், ஆமே உங்கள் இருவன் வியாதிப்பட்டால் சபை மூப்பரைய விளைவிழைத்து என்னை பூசி ஜெபிக்க கடவன் அலேலூயா என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அவன் பாவம் செய்தானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தெய்வ பிள்ளையே, ஒரு ஊழியக்காருடைய வல்லமை, அது ஒரு சக்தி. பிரைசலா சூத்திரம் அனுபவித்து வந்த சூத்திரம் திருச்சபைகள் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது, அலேலு திறக்கப் போகிறது. கர்த்துடைய பிள்ளையே பிரைசலா, சில வியாதிகள் நமக்கு தெரியும் அலேலூயா, அவன் நம்ம எவ்வளோ ஜெபித்தால் அந்த ஜெபம் மாறாது, அவன் ஜெபித்தால் அந்த வியாதி மாறாது. ஏன் பிரைசலா, அது மரணத்துக்கு ஏதுவான வியாதி. இப்போ பாருங்க, கர்த்துடைய நாமம் மகிமை உண்டாகும் என்று சொல்லி நீ பொறுத்தறையோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு விடுதலை உண்டு அல்லேலூயா. பிரைசலா, ஆமே உங்கள் போதகரும் நானுமாய் சோத்ரம், ஆமே ஆமேன் சோத்ரம், இருக்கிற சோத்ரம் என்னுடைய வாழ்க்கையில் அலேலூயா. ஆமே விபத்திலிருந்தும் கர்த்தர் எடுத்தப்போ சொன்னேன், ஆமே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உமக்கு சபையை நான் கட்டி எழுப்புவேன் அலேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவர் ஒரு குறை வைக்கல, வைக்க போகிறதும் இல்லை. இவ்வளவு மேன்மையாய் கொண்டு வந்த தேவனை உயர்த்தத்தான் அலேலூயா தீர்மானம் எடுத்திருக்கிறோம் அலேலூயா. அலேலூயா தெய்வ பிள்ளையே பிரைசலார், ஏன் என்று சொன்னால் தேவனுக்கு உன்னால பிரயோஜனம் இருந்தால் ஆமென் ஹல்லேலூயா உன் ஜெபம் கேட்கப்படும், உன் ஜெபம் கேட்கப்படும். எலிசா ஹல்லேலூயா சோத்ரம் ஹல்லேலூயா, எலிசாவை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருந்தார், எலியாவை கொஞ்ச காலம் பயன்படுத்தினார்,
ஆமென். அதற்கு பிற்பாடு தேவன் எலியாவை எடுக்கிறார். ஆமென். ரெண்டு மடங்கு வரத்தை எலிசாவுக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் எலிசாவுடைய ஆரோக்கியம், எலிசாவுடைய உற்சாகம், எலிசாவை கொண்டிருக்கிற ஆமென் தேவனுக்கு செய்ய வேண்டிய பொருத்தனைகள், பணிகள், அத்தனை காரியத்திலையும் ஆமென் சூத்திரம் எலிசா தீர்மானம் எடுக்கிறான். அல்லேலூயா. எலிசாவை ஆண்டவர் கொஞ்ச காலம் பயன்படுத்துகிறார். கடைசி நேரம் வரைக்கும் அந்த அற்புத கிரியை நடக்கிறதை பாருங்கள். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அற்புதம் இனியும் அல்ல, மகா எழுப்புதல் இந்திய தேசத்திற்குள்ளே கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். இந்த எழுப்புதல் அல்ல, ஒரு மகா எழுப்புதல் உண்டாக போகிறது. ஆமென். அதற்கு முன்பதாக நான் ஒன்று சொல்கிறேன், தேவனுடைய கோபம் உங்கள் வீட்டில் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரே என்னை மன்னித்து விடும் என்று சொல்லுவோம். ஹலேலூயா. தேவனுடைய கோபகலசம், ஹலேலூயா. தேவன் சோத்திரம். நம்முடைய பாவம், அலேலூயா, பிரைஸ்லா. ஆமென். நமக்குள்ள இருக்கிற பாவம் தேவருக்கு முன்பதாக அவன் நன்மைக்கு தடையா இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போ, ஆண்டவர் அதை மாற்றுவார். ஹலேலூயா, பிரைஸ்லா. சில நோய்கள் சாமே சோதனைகள் வருகிறதை நமக்கு பார்க்க முடிகிறது. எபிரேயர் புஸ்தகத்தில் 11 ஆமென் 36-37 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். நிந்தையும் அடிகளையும் காவல்களையும் அனுபவித்தார்கள். எதற்கு அனுபவித்தார்கள்? இந்த வசனம் படித்ததுனால நமக்கு தோணுது, நிந்தையும் காவலும் கட்டும் அனுபவிக்க வேண்டும். அதான் டெடிக்கேட் இயேசுவுக்காக. அல்லேலூயா. அனுபவித்தார்கள், தீர்க்கதரிசிகள் அனுபவித்தார்கள், மிஷனரிமார் அனுபவித்தார்கள். பல அனுபவத்தினால தான் இந்த குமரி மாவட்டத்திலையும் இந்திய தேசத்திலையும் உலக ராஜ்யங்களிலேயும் சபைகள் எழும்ப காரணமாயிருந்தது. பிரைஸ் லார்ட். ஆமென். அடுத்து வாசிக்கலாம். பாருங்க, வஸ்திரம் இல்லாதபடி செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். இப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவித்தது எதற்கு தெரியுமா? விசுவாசத்திற்காக. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் நிற்கிறது பாருங்க. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தில் ஆமென் உபத்திரங்கள் வருகிறது. விசுவாசத்தில் நிற்கிறதுனால கல்லறிகள் வருகிறது. பிரைசலார். நமக்கு கூட கல்லறி வரும்போது நமக்கு தோணும், நேரமே எழுதி தந்திருக்கிறாரு, எங்களுக்கு நல்ல பாக்கியம் வந்திருக்கிறத ஒரு கல்லறி எழுந்து கொண்டால். பிரைசலார், ஒரு பாக்கியம் தானே, பைபிள் எழுதியிருக்கிறது. ஆமென். அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் துன்பப்பட்டார்களே, எங்களுக்கு இந்த பாக்கியம் வந்திருக்கிறது. மரித்தார்களே, கிறிஸ்துவின் நிமித்தம் மரித்தார்களே, கிறிஸ்து மரித்து காண்பித்தாரு. பிரைசலா. இந்த கஷ்டம் சகித்தவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். இந்த அப்போஸ்தலர்களை ஆமென் சோத்ரா ஆமென் யாராலையும் அசக்க முடியாது. அப்போஸ்தலர்களுடைய ஊழியங்கள் ஆமென் ஆதி நூற்றாண்டு காலத்திலே தலை துவங்கினது. ஹல்லேலூயா. பிரைசலார். அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்கள் தலை துவங்கினது. அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் வல்லமைகள் தேசமெங்கும் அதிர்வலைகளை உண்டு கொண்டுகிறது. இன்றைக்கு அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தில் நிற்கிற நீங்கள் பிரைசலார். ஆமே, பல சாட்சிகளை கேட்டோம். ஆமே, இந்த லாக்டவுனில் சோத்திரம் ஆன்லைனில் ஜோம் பண்ணும்போது பல விடுதலைகள் நடந்ததை கேட்டப்போ ரொம்ப சந்தோஷம். எப்படி? ஆமே, கிறிஸ்துவுக்குள்ளே பாடுபட்டதினாலே, அப்படிப்பட்ட அப்போஸ்தல உபதேசத்தினாலே, அப்போஸ்தலருடைய உபதேசங்களுக்குள்ளே கீழ்ப்படிந்ததினாலே. ஆகவே தெய்வ பிள்ளையே, வியாதியிலிருந்து நீ விடுதலை பெறணும்னு சொன்னா நன்றாக புரிந்து கொள்ள வேணும். அல்லேலூயா. உபத்திரங்களிலேயும் ஆமே உபத்திரத்தை சகிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நல்ல குணங்களுக்குள்ளே வர வேண்டும்.
தேவனுடைய வித்தை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டுமானால் இருதய விருத்த சேதனம் செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் குணமாக்கிற வரத்தை ஹலேலூயா ஆராதனை வேளையிலே அனுப்ப வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு கூட தாகித்திக்கு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்மேல தேவனுடைய வல்லமை இறங்கிறதை நான் ஆவியிலே புரிந்து கொள்கிறேன். இந்த வார்த்தையின் முகாந்திரம் அநேகரை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். ஹலேலூயா, பிரைஸ்லா. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென், சோத்ரம், ஹலேலூயா, ஆமென். அப்போஸ்தலாகிய பவுல் மூன்று தடவை கேட்கிறார், ஹலேலூயா, பிரைஸ்லா. வியாதிக்காக ஜெபித்தார், ஆண்டவர் சொன்னார், ஹலேலூயா, பலகீனத்தில் என் கிருபை உனக்கு பூர்ணமாய் வழங்கும். ஹலேலூயா, பாடுகள் மத்தியில் ஊழியம் செய்கிறார், இதுதான் அப்போஸ்தலன். ஹலேலூயா, நிந்தையின் மத்தியிலே நீதிக்காய் நிற்கிறவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். ஹலேலூயா, இப்படி தைரியம் உண்டாக்கும்படியாய்த்தான் கர்த்தர் 12 பேரை தெரிந்தெடுத்தார். இன்னைக்கு சோத்ரம், இவ்விதமான முழு சமர்ப்பணம் இல்லாத ஹலேலூயா அப்போஸ்தலர்களை நமக்கு பார்க்க முடிகிறது. ஹலேலூயா, பேதுரு சோத்ரம், ஆமே, சிரசேதனம் செய்யப்படுகிறான், ஆமே, சிலுவை தண்டனையை, ஆமே சோத்ரோ, ஆமேன் சோத்ரோ, பாலேலியா, ஆமேன், அவன் சோத்ரோ, ஆமே, சிலுவை தண்டனையை அனுபவிக்கிறான் பேதுரு. ஆமே சிறை, ஆமே சிலுவையை, ஆமே தலைகீழாக சிலுவை தண்டனை அனுபவித்தான் என்று ஆமே சோத்ரோ வரலாறுகள் சொல்கிறது. ஹலேலூயா, ஆமேன் சோத்ரோ, இப்படித்தான் ஹலேலூயா, ஆமேன், யோவான் ஆமே சிரசேதனம் செய்யப்படுகிறான். இன்னும் பல அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் மரித்தார்கள். பிரைசலார், ஹலேலூயா, தெய்வ பிள்ளையே, பிரைசலார், சோத்ரம், ஆமே, ஸ்நாபக யோவான், ஹலேலூயா, கொலை செய்யப்படுகிறதை பார்க்கிறோம், அறுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். எதற்கு? ஹலேலூயா, தெய்வ பிள்ளையே, ஆமென், சோத்ரம், ஹலேலூயா, தெய்வத்துடைய வித்தை விதைச்சதுனால. இப்போ பாருங்க, அவன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இப்ப பகையின் மத்தியில கர்த்தர் சிலரை பிடிக்கிறார். இந்த உலகத்துடைய பகையின் மத்தியில கர்த்தர் சிலரை பிடிக்கிறார். இந்த உலகத்துடைய பகையின் மத்தியில கர்த்தருக்குள்ள சலண்டராகி சில தேசத்தை பிடிக்கிறார், சில கிராமத்தை பிடிக்கிறார். நீ எவ்வளவு அடைச்சு வச்சாலும் கர்த்தருக்கு முன்பதாய் நீ நடுங்கிற ஒரு சமயம் வந்திருக்கிறது. இதோ இந்த நாளிலே கர்த்தருடைய அக்னி அபிஷேகத்தோடு சிலரை கர்த்தர் எழுப்ப போகிறார். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுக்க போகிறீர்கள். குணமாக்குற வரத்தினாலே சிலர் விடுதலை பெறப்போகிறார்கள். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் பகல் காலம் பரிசுத்த ஆவியானவர் அநேகர் தொடுகிறார். இந்த லாக்டவுனில் கர்த்தர் சிலரை விடுவிக்கிறதை பார்க்கிறேன், சில சாபங்கள் மாறுகிறதை பார்க்கிறேன். ஹலேலூயா, பரிசுத்த தெய்வமே, ஹலேலூயா, என்னை சோத்திரம், வியாதியிலிருந்து விடுதலை தாராண்டவரே, உமக்காக நான் வருகிறேன், உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என் குடும்பத்தில் தீராத வியாதி மாறவில்லை ஆண்டவரே, பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரு ஆண்டவரே, உமக்காக நான் வரப்போகிறேன். ஹலேலூயா, எவ்வளவு பெரிய சுட்சை வந்தாலும், ஹலேலூயா, தேவன் தண்டித்து 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 என்னை உம்முடைய பாதத்திற்கு நேராக உம்முடைய பாத பண்டிகளை கொண்டு வரும்படியாக இந்த உபத்திரத்தின் மத்தியிலையும் கர்த்தர் என்னை நடத்துகிறாரே, அவருக்கு நன்றி அப்பா. ஓ ரீபாபாபாபரபசியா, ஹலேலூயா, பரிசுத்த பிதாவே, அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலேயும் கர்த்தருடைய கிருபையால் கர்த்தாவே, ஆமீன், ஸ்தோத்திரம், வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவை கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிகிறேன். அங்கங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிகிறேன். சரீர சுகபலத்தை கொடுக்க முடியாது செபிகிறேன். நன்மைகளை கொடுக்க முடியாது செபிகிறேன். ஹலேலூயா, நீர் அற்புதம் செய்ய முடியாது செபிகிறேன். எல்லாவித போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றுங்க தாவே. தெய்வ கிருபை கூட இருக்க முடியாது செபிகிறேன். இப்பொழுதே சில வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. ஆண்டவருக்கு என்று சமர்ப்பிக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் மாற்றும் கர்த்தாவே. இந்த நாளிலையும் கர்த்தாவே, வெகு சீக்கிரத்தில் கர்த்தாவே, ஹலேலூயா, ஸ்தோத்திரம், ஹலேலூயா, உம்மை ஆராதிக்க கர்த்தாவே, ஆண்டவர் கிருபை கொடுக்க முடியாது செபிகிறேன். ஆமே, லாக்டவுன் ஆண்டவரே முற்றிலும் மாற கிருபை செய்யணும். இயல்பு வாழ்க்கை எங்களுக்கு தரும்படியாக செபிகிறேன். அதனுடைய கிருபையால் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை நடத்தி வந்தமைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா குடும்பங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க முடியாது செபிக்கிறேன். நன்மைகளை கொடுக்க முடியாது செபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லா வீடுகளுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது செபிக்கிறேன். இம்மட்டு நடத்தி வந்தமைக்காய் ஸ்தோத்திரம். துவக்கம் முதல் கடைசி வரைகளோடு கூட இருந்தமைக்காய் ஸ்தோத்திரம். வரக்கூடிய நாட்களிலேயும் சாட்சிகளோடு தம்முடைய பிள்ளைகளை எழுப்ப முடியாது செபிக்கிறேன். இப்பொழுது அற்புதம் நடந்தமைக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமே, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுகளோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி,
அவர் செய்த சகல பாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையில் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவுடைய மனோகரம் கேட்கப்பட்ட சத்திய வசனத்தோடு என்றும் எப்பொழுதும் சதா காலங்களும் உங்களை அவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. ப்ரைஸ் அல்லாஹ். கர்த்தருங்களை ஆசீர்வதி.